ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழைக்கருவாடு போட்டு தொக்கு செய்ய போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்றது பார்க்கலாம். இது சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுக்கு நான் எப்படி செய்கிறேன்றது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு நாலு துண்டு தான் கருவாடு எடுத்துருக்கேன். ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் இரும்பு கடாயில் செய்கிறேன். அப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இரும்பு கடாயில் இருந்தால் இதில் வந்து நான் பூண்டு பேஸ்ட்டு, வெறும் பூண்டு மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சி இதில் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதில் இது நம்ம நல்லா பூண்டு வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு லேசாக இது போட்டுக்கிட்டு நம்ம வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், எவரெஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் எல்லாம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுலேயும் நல்லா கலர் வந்துடும் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக காமிக்கிறேன். நல்லா இதை வதக்கிடலாம். இது சாம்பார் ரசம் கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உன்னால் செஞ்சு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் வந்து கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவாடு துண்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிடலாம். லேசாக வதக்கிட்டு இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இங்கே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் நல்லா வெந்து நல்லா இதுவாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு ட்ரையாக எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ கலராக நல்லா இதுவாக வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் நல்லா